ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பைனான்ஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட்டை வந்து என்னென்ன வேலைலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட்டை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு அஞ்சு காயின், இப்போ ஏடிஏ இருக்குது, ஒரு எக்ஸ்ஆர்பி இருக்குது, ஒரு ஷிப், ஏதோ ஒரு அஞ்சு காயின் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அதை வந்து என்னென்னா தினைக்கும் மாற்றி வேறு வேறு காயின், திடீர்னு இன்றைக்கி இந்த அஞ்சை பார்ப்பீங்க, நாளைக்கு வேறு ஒரு அஞ்சு காயினை பார்ப்பீங்க. அந்த மாதிரி வந்து மாற்றி இல்லாமல் ஒரு ஒன் வீக், இந்த ஒன் வீக்கில் வந்து இந்த ஃபைவ் காயினை மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதோடய சார்ட்டு, அது எந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு அப்படின்னு அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை மட்டுமே பாருங்கள். தினைக்கும் வந்து ரேண்டமாக மாற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, சூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு போய் ஒன்றத்தை பார்த்து எதுலையாவது என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா, அதில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெரிய லாஸ் ஆகும். ரேண்டம் ட்ரேட்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. திடீர்னு போய் ஒரு காய் ஏதோ ஒன்று திடீர்னு புல்லிஷாக அதில் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அது என்ன இதுன்னே தெரியாமல் என்ன பண்ணுவோன்னா என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா எதில் என்ட்ரி ஆகணும்னு தெரியாது, எப்போ எக்ஸிட் ஆகணும்னு தெரியாது. திடீதிப்புன்னு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கிரீடினஸ்னால உள்ளே போயிட்டு கண்டிப்பாக அதில் லாஸ் தான் பண்ணுவோம். அதனால் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு அஞ்சு காயின்னா இந்த அஞ்சு காயின் தான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அஞ்சு மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு அபோவ் ஃபைவ்க்கு மேலே அப்படின்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் ஃபைவ் இல்லைன்னா த்ரீ அந்த ரேஞ்சில் மட்டும் வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறது. இப்போ குவாலிட்டி ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன். இப்போ இந்த கேன்சி காயின் இருக்குது அப்படின்னா, அதாவது என்னென்னா இப்போ இந்த சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது. அதாவது ஒரு பெரிய ப்ராஃபிட் மட்டும் இருந்துச்சு, ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்லை, ஒரு பெரிய செட்டப் மட்டும் கிடச்சிச்சு. சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும், இந்த அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பெரிய பெரிய செட்டப்புக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்காக வந்து வெயிட் பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு பேட்டர்ன், ஒரு எம் பேட்டர்ன், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இருக்கும். அதே மாதிரி சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும், சில இது வந்து பிரேக் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ட்ரி ஆகிக்கலாம். இதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு எம்பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்படி எம்பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இந்த நெக்லைனில் இங்கே வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் 1.2 இந்த இடத்துல எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது நம்ம இங்கே வந்து இதான் வந்து டார்கெட்டுன்னு வச்சு எக்ஸிட் ஆகிட்டால் கூட ஒரு பெரிய ஒரு என்ன கிடைக்குன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து ஒரு 10% 20% அந்த ரேஞ்சிலே, ஒரு 10% அட்லீஸ்ட் கிடைக்கும். அந்த இடத்துல கிடைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத அன்னெசரி சின்ன சின்ன செட்டப்ஸ்லாம் நீங்கள் போய் என்ட்ரி ஆகிட்டு சின்ன சின்ன ப்ராஃபிட் பார்த்து, இல்லை ப்ராஃபிட் பார்க்கறத விட லாஸ் அதிகமாக பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒரு கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து என்ட்ரியாக எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஃபாகவே வந்து, இப்போ இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டாப்லாஸ் வைப்பீங்க, இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல டார்கெட் செட் பண்ணுவீங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு 10% ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், நமக்கு லாஸ் வந்து கிடைக்காது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படி தான் எடுப்பீங்க, ஏன்னா இந்த ஒரே ட்ரேடில் நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓடும். அப்படி ஓடுனச்சு அப்படின்னா தேவையில்லாத இன்னொரு ட்ரேட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அது மூலமாக இது ஒன்றுத்துல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா லாஸ் கிடைக்கலாம், ஏதோ ஒன்று அப்படின்னு போயிடும். ஸோ இதான் வந்து குவாலிட்டி ட்ரேட்ஸில் வந்து நீ என்ன பண்ணணும்னா மோர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அப்படின்னா என்ன, நான் கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்லாம் சுத்தமாக பண்ணலை, நிறைய வந்து லாஸ் தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப நிறையவே லாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் மாதிரி தான், எல்லா எனக்கும் நிறைய தெரியல, தெரியாமல் தான் உள்ளே வந்தது. நிறைய லாஸ் நிறைய கற்றுக்கிட்டவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய லாஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி உங்கள் கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அதாவது எனக்கு நான் வந்து ரொம்ப பெரிய லாஸ்லாம் பண்ணல, ஓரளவுக்கு வந்து பியரபிள் லாஸ் தான், அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரில. நிறைய பேர் வந்து வச்சுருக்க எல்லா அமௌண்ட்டையுமே, இப்போ ஒரு 50,000 1,00,000 வச்சுருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. அது இப்போ 1,00,000 வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே மாதத்தில் அதை காலி பண்ணிவிடுவாங்க, ஒன்றுமே தெரியாமல் வந்தாங்க அப்படின்னா. ஸோ நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியும். லேர்ன் பண்ண தான் நம்ம கேபிட்டல் வந்து எவ்வளோ முக்கியம்னே நமக்கு புரியும். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டே வந்து பெருசாக வரலை அப்படின்னா கூட லாஸை வந்து பெருசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆகிற லாஸை வந்து சின்ன சின்ன லாஸ் ஆகிற மாதிரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு
ஒரு நூறுரூவா அப்படி போகுது, ஒரு அஞ்சு நாளைக்கு 100 ரூபா அப்படி போகுது அப்படின்னா பரவாயில்ல, ஒரே நாளைக்கு 1000 ரூபா, ஒரே நாளைக்கு 2000 3000 அப்படின்னா உங்கள் கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ கேபிட்டல் இல்லை அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடிங்கில் இருக்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு கேபிட்டல் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் அதனால் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், அன்னெசரியாக வந்து ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகாதீங்க. ஸோ இதான் வந்து மூணாவது ஸ்டெப்பு. நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ட்ரி ஆக போகிற ட்ரேடு இல்லை இந்த வாரத்தில் என்ட்ரி ஆக போகிற ட்ரேடெல்லாம் முன்னாடியே வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா ப்ரிப்பேர்டாகி ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் முன்னாடியே நீங்கள் நாளைக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நாளைக்கு இதெல்லாம் நீங்கள் என்ட்ரி ஆக போகிறீங்க அந்த மாதிரி ஐடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த சார்ட்டெல்லாம் வந்து இது இந்த இடத்துல எப்படி எப்படி மூவ் ஆகும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் வந்து நம்ம ட்ரேடிங் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ ட்ரேடிங் வில யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். என்ன ஆகும்னா அலாரம் வந்து வந்துடும், நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா போயிட்டு என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிவிடுங்கன்னா முன்னாடியே இந்த செட்டப்பில் பிரேக் அவுட் ஆக போதுன்னா இப்போ இந்த ஒரு வேல்யூ வந்து தாண்டிச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து கரெக்டாக முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக வாட்ச் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திடீர்னு அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு எக்ஸைட்டாக ஆக மாட்டோம், அதே மாதிரி டக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி ஆக மாட்டோம், பய டக்குன்னு போய் என்ட்ரி ஆகிறது. ஸோ நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா நம்ம தான் வந்து இந்த பெரிய பெரிய வேல்ஸ் அவங்களுக்குலாம் வந்து தீனியே இந்த மாதிரி நம்ம பேஷன்ஸ் இல்லாமல் நம்ம என்ட்ரி ஆகிறது திடீர்னு போய் உடத்துலேயே நம்ம ஒரு காயின் என்னென்ன பார்க்காம நம்ம என்ட்ரி ஆகுது இதெல்லாம் தான் நம்மளோட லாஸ்ட்டே காரணம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்ஸ்லாம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு காரணமே நம்மளோட அவசரம், நம்ம யோசிக்காமல் டக்கு டக்குன்னு ட்ரேடுகிறது, நம்மளோட மைனஸ்லாம் தான் வந்து அவங்க ப்ளஸ் ஆகிக்குவாங்க. ஸோ அதனால் நம்ம மைனஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கம்மி பண்ணிக்கணும். ஸோ இது சொல்லிட்டால் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ என்ன சொல்கிறதுனா ஸ்டாப்லாஸ் வைக்கிறது தான் மெயினானது, ஃபைனலான ஒரு இது. ஸ்டாப்லாஸ் நீங்கள் வைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த வேல்ஸுக்குலாம் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட்டை அவங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் டொனேட் பண்ணுற மாதிரி அர்த்தம் தான் அது. ஸ்டாப்லாஸை வைக்கலை அப்படின்னா ஸோ அது அந்த எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஸ்டாப்லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸ்டாப்லாஸில் சின்ன சின்ன அமௌண்ட்டு போணுச்சு அப்படின்னா அது போடும், அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சின்ன அமௌண்ட் போகிறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒரே ட்ரேட்டில் மொத்த அமௌண்ட்டை ஸ்டாப்லாஸ் போடாமல் விட்டிங்கன்னா அதுதான் பெரிய விஷயம். ஸோ சின்ன சின்ன லாஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் பெரிய பெரிய ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதோட விட்டுருங்க, ஓவர் ட்ரீட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க, அதை மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி ஓவர் ட்ரீட் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா டக்குன்னு எங்கள் அப்போ பைனான்ஸ் ஆப்பே வந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் லாக் அவுட்லாம் பண்ணோம்னா அது 4-5 மணி நேரத்துக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அப்படியே இருந்தாலும் நம்ம மைண்ட் வந்து மாறிடும், அந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரேட்லாம் எடுக்க அவாய்ட் பண்ணிவிடுவோம். அதனால் ஓவர் ட்ரேட் அந்த டைமில் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனால் ஹிட் ஆகிட்டு போகுது. ஸோ ப்ராஃபிட் பார்க்குறது அப்படிங்கிறது நாங்கள் ப்ராஃபிட்டை மட்டும் அதிகப்படுத்துறது கிடையாது, நம்ம லாஸை வந்து கம்மி பண்ணிக்கிறது தான். ஸோ நம்ம லாஸை வந்து ஸ்டாப்லாஸ் மூலமாக நல்லாவே கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இதான் நான் சொன்ன அந்த 5 ஸ்டெப்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.